ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன், இவங்க தூங்க கூட விடாமல் ப்ரோ வா ப்ரோ மேட்ச் விளாடலாம் மேட்ச் விளாடலாம்னு சொல்லி கூப்பிட்டுருந்தானுங்க. டேய் தூக்கத்தில் இருக்கிறேன்டா, ப்ளூ ஜோன்லாம் இறக்கிவிடாதீங்கடான்ட்டு இறங்கிட்டு இருப்பேன். கடைசியில் இங்கே ஒருத்தர் தம்பி ஸ்டெப்ஸ் ஒன்று கேட்டோடனே பிடிச்சி MP5 கிடச்சது அழுத்தலான்னு அழுத்திட்டு இருப்பேன். இவன் என்னன்னா, இங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், சரி ஒரு இடத்துல நில்றா, நானே தூக்கத்தில் இருக்கிறேன் என்கிட்ட அடி வாங்கிட்டு போடா அப்படின்ட்டு இருப்பேன். இவன் என்னடா அடையே ஒரு இடத்துல நின்றுத்துறடானா ஓடினே கிடப்பான், அப்புறம் இந்த இடத்துல போயிட்டு உட்காருவார் தலைவர் சர்வே பண்ணுறேங்கிற பேரில் எப்படியே MP5 வச்சு அழுத்தி பிடிச்சி கில்லு எடுத்துருவேன். சரி தூக்க கலகத்தில் இருக்கிறேன், ப்ளூ ஜோனில் வேறு இறக்கி விட்டீங்க, இருங்கடா லூட் அடிச்சுட்டு வரான்ட்டு பார்த்தா இது ஒரு கேவலமான ப்ளூ ஜோன். இது இங்கே ஒருத்தனமே இறங்கியிருக்க மாட்டான், சரி எவனை தான் இனிமே இறங்கலையே, சரி லூட் அடிச்சுக்கிட்டு மெதுவாக இறங்கி மெதுவாக அட்டாக் பண்ணலான்ட்டு அப்படியே கண்ணெலாம் அப்படியே சிப்பி கிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருப்பேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணாமல் பார்த்துருந்தானே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம 30K அடிக்கிறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சீசன் வந்து நம்ம ரீஜன் டாப்பில் தான் இருப்போம், கன்ஃபார்ம் டாப்பில் தான் இருப்போம், டாப்பில் தான் ஸ்டே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைனில் போயிட்டு இருக்கும்போது இங்கே எனிமி சிம்பிள் காட்டுச்சு, சரி ஏறுறான் மேலே எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு ஏறி ஹிட்லிஸ்ட்டை போட்டு விட்டானுங்க எவனோ. சரி இந்த இடத்துல நீ அழுத்திக்கிட்டு இருப்பான், ஆட ஹெல்த்லாம் குறைச்சிட்டான், ஹெல்மெட்டு ஹெல்மெட்டெல்லாம் உடச்சிருவாங்க, போட்டு MP5 ஒரு அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் வச்சுருவான் வெறித்தனமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் எல்லாம் போட்டு அப்புறம் மெதுவாக குளோவாலெலாம் உடச்சிட்டு அப்படியே போயிட்டுருப்பேன், அவங்ககிட்ட இருக்கிற லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு இனிமே தேடி போகலான்ட்டு போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் டீம்மேட்லாம் வந்து இனிமேல் கத்திட்டுருப்பாங்க, ப்ரோ நான் ஆல்ரெடி நான் டவுன் பண்ணி போட்டேன் ப்ரோ, அதான் ப்ரோ உனக்கு ஸ்கேன் டிவைஸில் காட்டுது அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி இவனை தான் அடிச்சு போட்டாச்சு, சரி அதுக்கப்புறம் எனிமி மாட்டோன்ட்டு நானும் ஓடினே பீக்கு அந்த ப்ளூ ஜோன், அது வேஸ்ட்டு ப்ளூ ஜோன் கைஸ், அங்கே ஒரே ஒருத்தர் தான் இறங்கணும். சரி அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் ஹீல் பண்ணிட்டு இருக்கான்னு டீம்மேட்டு கத்துவாங்க, அதுக்கப்புறம் அவனுங்கள போயிட்டு இறங்கிட்டு இருப்பான். சரி இன்றைக்கி ஒரு வேட்டையை ஒரு குட்டி பிடிக்க வேண்டியதான்ட்டு ஓடினே இருப்பேன், ஓடிக்கிட்டு நம்ம டீம்மேட் அடிக்கட்டும் ஓசிக்கல் அடிக்கலான்ட்டு நான் சொன்ன மாரியே அவங்க டீம்மேட் அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, டக்குன்னு நான் போய் ஒரு ஓசிக்கலில் போட்டு அதுக்கப்புறம் சரி இருக்கிற லூட்டெல்லாம் அப்படியே மெதுவாக பேக்கை தொட்டு க்ளோவால் இன்ஹேலர் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு விடப்பேன் கைஸ். ஏ எங்கடா அவ்வளோ பேர் இறங்குனீங்களே, ஒருத்தனையுமே காணும். சரி அதோ பார்த்தா அங்கே ஒரு பைக் நிற்கிது, ஆகா நம்ம வாகனம் நிற்கிதுரா, எடுத்துக்கிட்டு ஓடுறா. மிஷா கேரக்டர் வச்சுருக்கு, மிஷா கேரக்டர் மிஷா கேரக்டர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க் குவெஸ்ட் பண்ணும்போது ஒரு பைக் இருந்ததுன்னா நீங்கள் அசால்ட்டாக கில் எடுக்கலாம், எப்படின்னா இதாக இருங்க அந்த பின்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ரேங்க் குவெஸ்டிங். இது ஒரு ட்ரிக்கு, இது ஒரு ட்ரிக் வீடியோவும் தான், ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் வீடியோவும் தான். எப்படின்னா அப்படியே பைக் அப்படியே ஓட்டிங்கன்னு இங்கே இங்கே ஒருத்தர் இருப்பான், அப்படியே ஏற்றிட்டிங்கன்னா அப்புறம் இறங்கி டக்குன்னு அழுத்த ஆரம்பிச்சிருங்க, ஏன்னா அவனால் ஒரு 4 செகண்டுக்கு அவனால் எதுவும் பண்ண முடியாது, 4 செகண்டில் ஒரு 2-3 செகண்ட் எதுவும் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் அழுத்துனீங்கன்னா அவனால் க்ளோவால் எதுவுமே போட முடியாது, அவனால் ஏஞ்சி நிற்க மட்டும்தான் முடியும். சரி இன்னொருத்தவரும் இவனையும் ஒரு ஏற்றி ஏற்றிட்டு அப்படியே இறங்கி MP5 வச்சு ஒரு அழுத்து அழுத்திட்டு அப்படியே கில்லிங் கிளியர் பண்ணிட்டு நம்ம டீம்மேட்ஸ் எடுத்துருவாங்க. ப்ரோ ஹீல் பண்ணு ப்ரோ, இல்லைன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏறாது ப்ரோ. இதை வேறு கொண்டு வந்துட்டானுங்க, டவுன் பண்ணி ஹீல் பண்ணுறது, மெடிக்கிட் போடுறது, ட்ரீட்மெண்ட் அடிக்கிறது, இதனாலேயே நம்ம டீம்மேட்டு பிளாக்மெயில் பண்ணி நம்மளை ஹீல் பண்ண வைக்கிறாங்க. சரி ப்ரோ நான் ஹீல் பண்ணிக்கிறேன்னோடனே இவர் இங்கே பாயிண்ட்டுக்கு அடிக்க ஓடிட்டாங்க. நாங்கள் எங்கள் டீம் வந்து எப்போவுமே இறங்குனா சர்வேலாம் கிடையாது, ஹிட்லிஸ்ட்டை போட்டு அடிக்கிற ஸ்குவாடு தான் நம்ம ஸ்குவாடு என்றைக்கும். சரி ஹிட்லிஸ்ட்டு போட்டு அடிக்காதீங்க ப்ரோன்னு கத்திட்டு எடுப்பா, நீங்கள் எதுக்கு ப்ரோ ஹீல் பண்ணி ஹீல் பண்ணிங்க, நான் கில் எடுத்து முடிச்சிட்டேன், பனிஷ்மெண்ட்டு கொடுப்பேன் ப்ரோன்ட்டு அப்புறம் இவனையும் ஹீல் பண்ணி இவனையும் கில் எடுப்பேன் அப்படியோ. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் 2 பேர் செத்துருவாங்க, ப்ரோ நான் ஹீல் பண்ணிக்கிறேன் ப்ரோன்னு கத்துவேன் யாருமே. சரி ப்ரோ ஹீல் பண்ணிக்கேன் ப்ரோ ஹீல் பண்ணிங்கன்ட்டு நானும் அப்புறம் போயிட்டு அவரையும் ஹீல் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ப்ரோ ஒன்றா ஹீல் பண்ண முடியாது ப்ரோ, நான் ஹிட்லிஸ்ட் வாங்கி போட ப்ரோன்ட்டு ஹிட்லிஸ்ட்டை வாங்கி போட்டு இங்கே ஒருத்தன் நவுந்துக்கிட்டு கிடப்பான், இவனை போயிட்டு எப்படியாச்சும் MP5 ஒரு புடி பிடிச்சிட்டு டவுன் பண்ணிட்டு இவன் கிளியும் கிளியர் பண்ணி விட்டு அப்புறம் மெதுவாக இவன் லூட்டில் க்ளோவால் இன்ஹேலர்லாம் எப்பயும் போல் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வாகனத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி காய்ஸ் அதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இதுக்கு இவ்வளோ நேரம்லாம் வீடியோ பார்க்க மாட்டீங்க, சரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்கள், மிஷா ஓபி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரி இங்கே ஒருத்தான் வந்துக்கிட்டு இருப்பான், இவனை எப்படியாச்சும் அடிக்கலாமான்ட்டு வெறித்தனமாக க்ளோவாலாம் போட்டுன்னு இவனை அடிக்கலான்ட்டு போயிட்டு இருப்பேன், அதுக்குள்ளே எவனை டவுன் பண்ணி வச்சுருவான். சரி என் ஓசிக்கில் எடுத்துலான்ட்டு ஓசிக்கில் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பித்தவன் வந்து இன்னும் அந்த இடத்துல தான் நிற்பான், சரி அவனை எப்படியாச்சும் அடித்து வெறித்தனமாக ஸ்கேரில் அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் வச்சுருவேன். ஸ்கேருக்கு இப்போ வர வர 3 சிப்பு போட்டால் ஸ்கேர் வெறித்தனமாக அடிக்குது கைஸ், யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்கேர் ஓப்பின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் தான் வழக்கம் போல் எப்படி இன்ஹேலர் நம்ம பேக்கில் வந்து எப்படி 30 இன்ஹேலர் மேலே கிடக்கும் அதெல்லாம் போட்டுக்கின்னு ரிப்பேர் கிட்டு எல்லாத்தையும் போட்டு வாங்கினா சண்டைக்கு ரெடியாகலான்ட்டு நானும் போயிட்டுருப்பேன். மறக்காமல் இந்த மேட்ச்சில் எத்தனை கில் அடிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மேட்ச்சில் எத்தனை கில் அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. இருப்போம் ஹீல் பண்ணுறேன்னா டக்குன்னு ஒரே செகண்டில் ஹீல் பண்ணி விட்ருவாங்க, சரி நீங்கள் தான் ஹீல் பண்ணுங்கள், நான் ஹிட்லிஸ்ட்டை போட்டு அடிக்கிறேன்ட்டு ஹிட்லிஸ்ட்டை போட்டுன்னு வெறித்தனமாக போயிட்டுருப்பேன். ப்ரோ யாரும் என் ஹிட்லிஸ்ட் அடிக்காதீங்க ப்ரோன்ட்டு ஓடிட்டுருப்பா, டக்குனு என் ஹிட்லிஸ்ட் அடிக்க போகிறவங்க வந்து செத்துருவாங்க. சரி ப்ரோ இந்த ரிவ்யூவாக நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ, எனக்கு பாயிண்ட்டு ஏறாது ப்ரோ. சரி இவன் அப்படியே ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அவன் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிருப்பான், எம்டனை வச்சு நான் அடிக்கலான்ட்டு வைப்பான், அதுக்குள்ளே MP40 வச்சு ஒரு பரித்தனமாக ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு டவுன் பண்ணி வச்சுருவேன். MP40
எம்பி பாட்டியும் இப்போ வர வர முக்கியம் தான் அடிக்குது. அந்த வேறு கன்று கிடைக்கலன்னு அந்த அந்த கண்ணை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி எம்பி பாட்டியை தூக்கி போட்டு எம்டன் எடுக்கலான்ட்டு பார்த்தா சரி ப்ரோ வேணா எம்பி பாட்டியெல்லாம் தேர்ட் லெவல் மசிலாக இருக்குதுன்ட்டு எம்பி பாட்டி எடுத்து நான் அப்புறம் வீட்டை சுற்றி லேண்ட் மீனை வச்சுட்டு வண்டி என் வண்டி எடுத்துகிட்டு ஓடுற டீம்மேட்டு ப்ரோ நான் கிள்ள அடிக்கல வண்டியை கொடுங்க நீங்கள் வேறையே இடத்த காலி பண்ணுங்கன்ட்டு என் வண்டியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கிட்டு இருப்பேன் ப்ரோ நான் கிள்ள அடிக்கல ப்ரோ எனக்கு கிள்ள விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருப்பேன். ப்ரோ கதையாக போடாதீங்க ப்ரோ நீங்கள் கிள்ள அடிச்சா நான் பார்த்துனேன் தம்பி எங்கேப்பா தம்பி இங்கே வந்து நிற்கிற அப்படின்ட்டு பேனை வச்சு அடிச்சு நான் சாப்பிடுச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேக்கை தொட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் இருக்கிற க்ளோவெல்லாம். சரி அப்புறம் எனிமி தான் நம்ம தான் கில்லை அடிச்சாச்சா எப்படியாச்சும் எங்கேயாவது சுற்றிட்டு கிடக்கலான்ட்டு வண்டியை நைஸாக அவனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரலான்ட்டு பார்ப்பேன். வண்டி அப்படியே சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். டீம்மேட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ ப்ரோ வண்டியை கொடுப்புறோம் வண்டியை கொடுப்புறோம் நான் கில்லை அடிக்கல ப்ரோன்னு கத்த ஆரம்பிச்சிருவார். ப்ரோ நீ கில்லை அடி அடிக்காட்டி போ ப்ரோ வண்டி மாட்டிக்கிச்சு ப்ரோ நான் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோன்ட்டு ஓடிடுவேன். சரி அப்புறம் உட்பேக்கரில் உனக்கு வந்து வெறித்தனமாக ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு டவுன் வச்சிருவேன். சரி அதுக்கப்புறம் நம்ம வர வர உட்பேக்கர் ஏக்கராகவே மாறிக்கிட்டு இருக்கிறோம். மறக்காமல் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களோ உட்பேக்கர் ஓப்பின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே எல்லாரெல்லாம் அழுத்தி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் இறங்குவா இப்படியும் எப்படியோ நான் ஃபார்மில் இருக்கும்போது இங்கெல்லாம் இறங்கக்கூடாதுப்பா தம்பி இங்கே எதுக்கு இறங்கினேன்ட்டு அவனையும் அழுத்தி பிடிச்சி உட்பேக்கரில் டவுன் வச்சிருவான். யாரெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ் பாய் கைஸ் மறக்காமல் அடுத்த வீடியோ ஒரு வெறித்தனமான கிராண்ட் மாஸ்டர் லாபியில் பார்க்கலாம். பாய் கைஸ் போயிட்டு வரேன். பாய் பாய் குட் பாய்.